ஒரு குட்டி பையனும் அம்மாவும் அம்மா பேசுகிறாங்க. இப்போ சீக்கிரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போ, உப்புமா இருக்கு சாப்பிட்டுட்டு. இன்றைக்கி என்னம்மா சாப்பாடு? உப்புமா தாண்டா செஞ்சு வைத்திருக்கு, சாப்பிட்டு கொண்டு சீக்கிரமாக கிளம்பு பையன். அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி உப்புமா எனக்கு வேணாம், எனக்கு பூரி சுட்டு கொடு. நீ சொல்கிறப்பெல்லாம் பூரி சுட்டு என்னால் கொடுக்க முடியாது. உப்புமாவை தின்னு விட்டு ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே பார் அம்மா. பையன்: ஆ, நீ கொடுக்குற உப்புமாவை எடுத்துக்கொண்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு நாய்க்கு போட்டு கொண்டு இருக்கிறேன், தெரியுமா உனக்கு? பையன்: நீ கொண்டுட்டு போய் உப்புமாவையே நீ ஸ்கூலில் கொட்டுறியோ தின்றியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இன்னைக்கு உப்புமா எடுத்துக்கொண்டு தான் கிளம்புற ஸ்கூலுக்கு. அம்மா: அதெல்லாம் என்னால் முடியாது, அந்த நாயோட இல்லை கொட்டுறதுக்கு. எங்கே போச்சு உன் உப்புமாவை தின்னு தின்னு அந்த நாய் நேத்தோட செத்து போச்சு. பையன்: என்னடா சொல்கிற, உங்கள் அப்பா திங்கிறாரு, நான் திங்கிறேன், நாங்களாம் செத்து போவாமல் நாய் மாட்டேன் பட்டா செத்து போவோம் உப்புமாவை தின்னுபிட்டு. அம்மா: நீ எனக்கு பூரி சுட்டு தாம்மா, என்னால் இப்போ முடியாது. உங்கள் அப்பா மாதிரி நீ என் திமராக பேசி கொண்டு இருக்காதே, உங்கள் அப்பா வந்தாலும் அப்புறம். உங்கள் அப்பா மாதிரி நீ ரொம்ப வாய் கொழுப்பில் நீ பேசிகிட்டு இருக்கிற, அப்பா மாதிரியே பிள்ளையும் இருக்கக்கூடாது, தெரியுமா? அம்மா: ஆ, இரு அப்பா வரட்டும், நான் உன்னை அப்பா நீ திட்டுறேன்னு சொல்கிறேன். அடாடா மவனே, இன்றைக்கி நான் உனக்கு பூரி போட்டு சாயந்தரம் வைக்கலான்னு இருந்தேன், நீ உங்கள் அப்பாட்ட சொன்னீன்னா நான் கையில் போடுற பூரியே அவர் என் மூஞ்சில் போட்டுருவாருடா, கண்ணை ரெண்டும் பூரியாக உப்பி போயிடும் அப்படின்னு அம்மா சொல்ல, அதை கேட்ட பையன்: சரி சரி, இன்றைக்கி நான் அப்பாட்ட சொல்லவே மாட்டேன், நீ எது சொன்னாலும் நீ எனக்கு சாயந்தரம் பூரியே புட்டு வைமா அப்படின்னு சொன்னான் குட்டி பையன். அதை கேட்ட அம்மா: சரி போயிட்டு வா ஸ்கூலுக்கு, உனக்கு நான் சாயந்தரம் பூரி போட்டு வைக்கிறேன், நீ வந்து தின்னு போதுமா சொன்ன அம்மா.